information. Information is wealth. Hi viewers, October 27, 2022 la Elon Musk Twitter full charge eduthukitaru. Full charge எடுத்ததுமே நிறைய சேஞ்சஸ் எல்லாம் கொண்டுட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் எல்லாமே நியூஸ் தான். அப்படி என்ன சேஞ்சஸ் கொண்டுட்டு வந்தாரு, எதனால இவ்வளவு டாக்கா இருக்கு அப்படிங்கறதான் இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். இந்த ட்விட்டர் அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் பயாஸான பிளாட்ஃபார்மா இருக்கக்கூடாது, நியூட்ரலான பிளாட்ஃபார்மா தான் இருக்கணும் அப்படின்னு கொண்டுட்டு வந்தாரு. அப்படின்னா நம்ம சண்டை போடுறோம் இல்லையா, விஜய் அஜித் டிஎம்கே ஏடிஎம்கே காங்கிரஸ் பிஜேபி அப்படின்ட்டு, அந்த மாதிரி பயாஸ் எதுவும் இல்லாம நீ நியூட்ரலான போஸ்டர் போட்டு நியூட்ரலா ஏதாவது பேசு. சோ ஏன் அவர் அப்படி நினைச்சாரு அப்படின்னா, இந்த சோசியல் மீடியால பிளாட்ஃபார்ம்ல சண்டை போடுறது நாளைக்கு பிசிக்கலா சண்டை போடுவாங்க, அதுக்கப்புறமா ஒரு கலவரத்துல முடியும், அதனால நீங்க இப்படி என்னோட பிளாட்ஃபார்ம யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு $8 பெர் மந்த் பே பண்ணுங்க, உங்க அக்கௌண்ட்டை வெரிஃபை டிக்கா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாரு. இந்த $8 எவ்ரி மந்த் பே பண்றவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க, ஒரு ஐடென்டிட்டியை வெளியே காட்டுறவங்களா இருப்பாங்க, அவங்களுக்குன்னு ஒரு நிறைய ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க, ஹை ப்ரொஃபைலா இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, பார்த்து பார்த்து ட்விட்டர் போஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு சின்ன ஃபாலோவர்ஸ், ஒரு 4-5 ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கவங்க தான் நிறைய பேர் வந்து இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வெரிஃபை டிக் வேணாம், நீ என்ன வேணா பேசிக்கோ, அது பெரிய அளவில் போய் ரீச் ஆகாது அப்படின்ட்டு அவர் கால்குலேட் பண்ணது தான் தப்பா போச்சு. இந்த மாதிரி சின்ன ஃபாலோவர்ஸா அவங்களோட ஐடென்டிட்டியே தெரியாதவங்க அக்கௌண்ட் வச்சிருக்கவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க, கரெக்டுங்களா? அப்படி நிறைய பேர் இருக்கும்போது அவங்க எல்லாருமே ட்விட்டரை பத்தி தப்பு தப்பா போஸ்ட் பண்ணும் போது ஒரு 1000 லட்சமா மாறும், லட்சம் வந்து கோடியா மாறி இப்ப வேர்ல்ட் அளவுல வந்து ஒரு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சா இருந்த ட்விட்டரும் ஒரு ஹேட் ட்விட்டரை கன்வெர்ட் ஆயிருக்கு. இவர் யோசிச்சது இருக்கு இல்லையா, ஒரு தனி நபர் ஒரு பில்லியனரால ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மையே மாத்துறது சாத்தியம் கிடையாது அப்படிங்கறது அவர் உணர மறந்துட்டார். ஒரு பிளாட்ஃபார்ம்ல அந்த பயாஸ் இருக்கும் போதுதான், அதாவது அஜித் பெருசு விஜய் பெருசு அப்படின்ட்டு மாத்தி மாத்தி பேசும் போதுதான் அந்த பிளாட்ஃபார்ம்ல டைம் ரொம்ப வைப்பாங்க. டைம் ரொம்ப வைக்கும் போதுதான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கும், அந்த ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கும் போதுதான் ரெவன்யூ கிரியேட் ஆகும். 50+ கம்பெனிஸ் ட்விட்டர்ல இனிமேல் அட்வர்டைஸ் பண்ண வேணாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணிட்டாங்க. அதனால இவருக்கு 90% ஆஃப் ரெவன்யூ இன்கம் வந்து லாஸ் ஆயிருச்சு. அதாவது உங்க பிரைஸை ஃபிக்ஸ் பண்ணும் போது சர்வீஸ கரெக்டா ப்ரொவைட் பண்ணணும் இல்லையா. எல்லில் லில்லி அப்படிங்கிற ஒரு ஃபார்மசி கம்பெனில இருந்து ஒரு ப்ளூ டிக் வெரிஃபைடு அக்கௌண்ட்ல இருந்து ஒரு ட்விட் போஸ்ட் பண்ணப்பட்டது, இன்சுலின் இனிமேல் ஃப்ரீ அப்படின்ட்டு. அந்த இன்சுலின் ஃப்ரீன் அப்படின்னு அந்த ட்விட்டர் வந்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய க்ரோத்ல இருந்து 5% வந்து கம்மி ஆயிட்டாங்க. ஏன்னா அந்த அக்கௌண்ட்டு ஃபேக் அக்கௌண்ட், இவங்களுடைய அக்கௌண்ட்டே கிடையாது, ஒரு டூப்ளிகேட் அக்கௌண்ட்ல இருந்து இந்த மாதிரி ட்வீட் வந்தது. அப்புறம் என்ன வெரிஃபை பண்ணாங்க, என்ன சர்வீஸ் கொடுத்தாங்க, பிரைஸை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? யூடியூப் ப்ரீமியம் அப்படிங்கிறத யூடியூப் வந்து கொண்டுட்டு வந்தார். அதில் எப்படி மந்த்லி $11.99 வந்து பே பண்ணுங்க, நீங்கள் யூடியூப் வந்து ஃப்ரீ ஆட்ஸும் யூடியூப் மியூசிக் ஃப்ரீ ஆட்ஸும் பார்த்துக்கோங்க அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அங்கே என்ன சர்வீஸ் அப்படின்னா டைம் சேவிங் சர்வீஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண ப்ளூ டிக்லையும் $8 என்ன சர்வீஸ் இருந்துச்சு, ஏதாவது டைம் சேவ் பண்ண முடிஞ்சுச்சா, இல்லை ஏதாவது யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சா, என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க, ஒரு வேல்யூ சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க, அந்த ப்ரைஸுக்கு நீங்கள் வேல்யூ கொடுத்தீங்களா? இல்லை, வெரிஃபிகேஷன் சரியாகவே நடக்கவே கிடையாது. எப்படி நீங்கள் வெரிஃபிகேஷன் கிளியராக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மால் ஃபங்க்ஷன் நடந்திருக்காது. இந்த மாதிரி 2-3 அக்கௌண்ட் ஃபேக்கான அக்கௌண்ட்ல இருந்தெல்லாம் வந்திருக்கு. ஸோ இவங்க பண்ண சர்வீஸு சரி கிடையாது. நீங்கள் ஒரு அமௌண்ட்டை ஒரு ப்ராடக்ட்டுக்கு நிர்ணயம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டு அந்த அமௌண்ட்டுக்கு ஒர்த்தான்னு பார்க்கணும், இல்லை அதுக்குரிய சர்வீஸ் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோமான்னு பார்க்கணும். இன்னொரு விஷயம், ஒரு கிரேட் பீப்புள்னால தான் கிரேட் நம்பர்ஸை அச்சீவ் பண்ண முடியும். நீங்கள் போன ஜோரில் எல்லாத்தையுமே லே ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிக் நம்பரை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ண முடியும்? ஆப்வியஸ்லி பண்ண முடியாது. ஸோ இந்த கேம் மூலயமா நம்ம இந்த 2 லெசனை லேர்ன் பண்ணிக்கிட்டோம். ஸோ எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டேன். வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. இம்ப்ரமேஷன் Information is wealth.